இலங்கை அரசால் ஏலம் விடப்பட்ட படகுகள் உடைக்கப்பட்டு விறகுக்காகவும் பழைய இரும்பு தளவாடங்களாகவும் விற்பனை செய்யப்பட்டது தமிழக மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களின் ஏராளமான விசைப்படகுகள் இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்டன ஏலம் விடப்பட்ட படகுகளில் நூற்றி முப்பது படகுகள் நீண்ட நாட்களாக கடலில் நிறுத்தப்பட்டிருந்ததால் துருப்பிடித்ததாக கூறி அவற்றை உடைத்து விற்பனை செய்ய ஏலம் எடுத்தவர்கள் முடிவு செய்தனர் பொம்மை பொம்மைவெளி பகுதியில் படகுகள் உடைக்கப்பட்டு அதில் உள்ள மரக்கட்டைகள் பலகைகள் அனைத்தும் விறகாக விற்பனை செய்யப்பட்டுள்ளன மீனவர்களை வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் சிறையில் வச்சுருந்துட்டு படகுகளை வந்து அரசுடன் ஆகிட்டோம்னு ஒரு சட்டத்தை போட்டு மீனவர்களுக்கு எதிர்ப்பான செயல்களை வந்து இலங்கை அரசு செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இதுதான் போச்சுன்னா உள்ளதும் போச்சுடா உள்ளக்கண்ணா என்பது போல அந்த எங்களுடைய உடைமைகளை வந்து இலங்கை அரசு பிடிச்சு வச்சிருந்ததைப் பூரா அரசு கோட்டு உத்தரவுப்படி அரசு வந்து அதை புறாக ஏலம் விட்டு ஒரு போட்டு ஒரு படகுங்கிறது ஒரு இருபத்தி அஞ்சு குடும்பங்கள் ஏறக்குறைய நூறு பேருக்கு உணவளிக்கக்கூடிய அச்சய பாத்திரமாக இங்கே திகழ்ந்த படகுகளையெல்லாம் இலங்கையில் வந்து இலங்கையினுடைய சர்வாதிகார தன்மையினால் அந்த படகுகளை புற ஏலம் விட்டு விறகாக்கி இரும்பாக்கி யாருக்கும் உயமில்லாத சூழ்நிலை எடுத்துட்டாங்க ஆனால் இது வந்து மீனவர்கள் மத்தியில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சற மாதிரி இருக்குது இலங்கையில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக விறகின் விலை அதிகரித்துள்ளது யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது ஒரு கிலோ விறகு நூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது பிரித்தெடுக்கப்பட்ட மரப்பொருட்கள் இரும்பு சங்கிலிகள் உள்ளிட்ட தளவாட பொருட்கள் பொது சந்தையில் நல்ல விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது